வணக்கம். பிரிட்டன் தமிழ் நியூஸ் வழங்கும் இன்றைய முக்கிய செய்திகள். அன்பார்ந்த சென்னை ஊடக சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இன்றைக்கு தமிழகம் முழுவதுமே சேவை தினமாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 12,000 கிராமங்கள்லேயும் இன்றைக்கு சேவை தினமாக, அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய 7 ஆண்டுகள் நிறைவுற்று 8ஆம் ஆண்டை இன்றைக்கு அடியெடுத்து வைக்கின்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி தலைமையிலான ஆட்சி 7 ஆண்டுகள் முடிந்து இன்றைக்கு 8ஆம் ஆண்டு எடுத்து வைக்கிறோம், 2வது பீரியடு. அதை வந்து இப்போ இந்த கொரோனா நேரனால் மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கத்தோட, சேவை இந்த வார இந்த 3 நாளைக்கு சேவை செய்யணும் அப்படின்ட்டு நேற்றுக்கு இன்றைக்கு நாளைக்கு தொடர்ந்து நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறோம். ஏழை மக்களுக்கு மோடி கிட் என்ற இலவச மளிகை ஜாமான்கள், அரிசிகள் கொடுக்கப்படுகிறது. அதே போல் உணவு பொட்டலங்கள் கொடுப்பது, சானிடைசர் கொடுப்பது, முகக்கவசங்கள் கொடுப்பது, இதையெல்லாம் மீறி பல இடங்களில் இரத்த தான முகாம்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இரத்த தானம் கொடுப்பவர்களுடைய பட்டியல்களை சேகரித்து எந்தெந்த மருத்துவமனைகளுக்கு தேவைப்படுகிறார்களோ அங்கேருந்து மருத்துவமனைகளுடன் தொடர்பு கொண்டு அங்கே வாலண்டியராக ரத்தம் கொடுப்பவர்களை அனுப்பி வைக்கும் பணியையும் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள், அதேபோல் எங்களுடைய மாவட்ட மாநில நிர்வாகிகள் அத்தனை பேருமே ஒவ்வொரு கிராமங்களில் எங்களுடைய இந்த சேவையை செய்வதற்காக மக்களுக்கு கொரோனா நேரத்தில் அங்கே கொரோனாவுக்காக பணியாற்றணும். அதே மாதிரி தடுப்பூசி செலுத்துவதற்கு, தடுப்பூசி போடுவதற்கான அவேர்னஸ்ஸு அரசாங்க மருத்துவமனைகள் கூட இணைந்து தடுப்பூசிகள் போடுவதற்கான சிறப்பான ஏற்பாடுகளையும் கிராமங்கள் தோறும் செய்து கொண்டு இன்றைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு மிக சிறந்த ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 7 வருடமாக இந்தியா பல துறைகளில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் கண்டிருக்கிறது. அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், அதாவது தூய்மை பாரதம், உஜ்வாலா யோஜனா, அனைவருக்கும் கேஸ் கொடுக்கும் திட்டம், இப்படி சமூக சார்ந்த திட்டங்கள், பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல் விவசாயிகளுக்கு விவசாய சன்மான் நிதியானது கொடுக்கப்படுகிறது. அதே போல் குடிநீர் திட்டம், சுத்தமான குடிநீர் கொடுக்கும் திட்டமானது 2022க்குள்ள அனைத்து கிராமங்களும் அனைத்து வீடுகளுக்கும் கொடுக்கிறதுக்கான திட்டத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுவும் நிறைவேற்றப்பட்டுகிறது. அதே போல் மற்ற துறைகளிலும் தேசிய நெடுஞ்சாலைகளாகவும் கட்டுமானமாகட்டும், அதே போல் துறைமுகங்கள் மேம்பாடு, இப்படி அனைத்து துறைகளிலுமே ஒரு முன்னேற்ற பாதையில் ஆட்சியானது அரசாங்கமானது சென்று கொண்டிருக்கிறது. வெளிநாடுகளிலையும் நல்ல ஒரு தொடர்பு, வெளி விவகாரத்துறையிலையும் குறிப்பாக விவசாயத்தை மீண்டும் மீண்டும் விவசாயத்துறைக்கு மிக முக்கியமாக விவசாயத்துறையை மேம்படுத்துவதற்கு உள்ளூரில் மிகப்பெரிய அளவில் திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு இந்த அரசானது மிக சிறப்பாக செயல்படுத்தி அதை இன்றைக்கு இந்த 7 ஆண்டுகள் முடிந்து 8ஆம் ஆண்டை சேவை தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த கொரோனா தடுப்பு பணிகளில் திமுக அரசினுடைய செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? கொரோனா பரவி இருக்கிறது, இன்றைக்கு கிராமங்கள் முழுவதுமே கொண்டு போயிட்டாங்க. போன வாரம் ஒரு தவறான நடவடிக்கையை எடுத்திருக்கிறதா தான் நான் கருதுறேன். வட இந்தியர்கள் ஓட்டு போடாம இருந்தாலும் கூட திமுக அரசு இன்னார் செய்தாரை ஒருத்தர் அவனால நிலையம் செய்துவிடும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு திமுக செயல்பட்டு இருக்குது, அமைச்சர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள். அவர்களை இப்படி விமர்சனம் செய்வதற்கான காரணம் என்ன? அவர்கள் எப்படி, அதாவது முதல்ல அமைச்சர் ஒருவர் அப்படி பேசுறது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தவறு. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு அமைச்சரானது ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்கன்னு பிரித்து பேசுவது தவறு. அதை அவர்கள் ஏன்னா இப்போது புதுசாக வந்திருக்கிறார்கள், அவங்க அடுத்தடுத்து சரி செய்வார்கள், செய்து கொள்வார்கள் என்றுதான் நாங்கள் எங்கள் ராஜா அண்ணா கூட பேசிட்டு தான் இருக்கிறோம். சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கைகள் நாங்கள் தடுப்பூசி வந்து 2 நாளுக்கு மட்டும்தான் இருக்கு, இன்னும் போதிய அளவில் மத்திய அரசு வழங்கல் அப்படிங்கிற குற்றச்சாட்டை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், அதாவது கொடுக்கப்பட்ட தடுப்பூசியை இன்னும் முறையாக போடவில்லை. கிட்டத்தட்ட 2 நாளைக்கு முன்னாடி 13 லட்சம் தடுப்பூசியானது நம்ம தமிழக அரசாங்கத்தினுடைய கையில் இருக்கிறது.
எவ்வளோ தடுப்பூசி வேணுமோ அத்தனை தடுப்பூசியும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். தடுப்பூசி ஏதோ மருந்து எடுத்து உடனே இது பண்ணுறது அரசாங்கங்கள் மருந்து கம்பெனிகள் தயாரித்து கொண்டு இருக்கிறார்கள், தேவையான அளவு நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதை முறையாக போடணும். தடுப்பூசியை வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக சொல்லலை. இன்றைக்கு யார் தடுப்பூசி இல்லைன்னு சொல்கிறாரோ அவர் தான் தடுப்பூசி பற்றின சந்தேகத்தை எழுப்பினார்கள். தடுப்பூசி போடக்கூடாது, இதில் இதனுடைய சேஃப்டி என்னன்றதெல்லாம் மக்களை குழப்பி தடுப்பூசி போடாமல் மக்கள் தயங்கிய காலம் இருந்தது. அதற்கு காரணம் யாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் தான் தடுப்பூசி அதிகமாக வேஸ்ட் ஆனது. அதுக்கு எல்லோரும் நம்ம எல்லோரும் தானே பொறுப்பு. வேஸ்ட் ஆனது அப்படி இன்றைக்கி வேஸ்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி தடுப்பூசி வந்து நம்ம கொடுத்துட்ருக்கு வந்துட்டுருக்குது. வர தடுப்பூசியை நம்ம முறையாக கொடுத்துட்டு தான் எடுக்கிறோம். பத்மசேஷாத்ரி பள்ளியில் ஒரு ஆசிரியர் செய்திருக்கிற தவறு, அந்த ஆசிரியர் மேலே, அந்த ஆசிரியர் இல்லை யாராக இருந்தாலும் அவர்கள் மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் ஒரு பள்ளி நிர்வாகத்தை நடவடிக்கை எடுக்கலாம் பரவாயில்ல, ஒரு கம்ப்ளைண்ட் வருது, கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல, யார் பெற்றோரோ யாருமே அந்த நிர்வாகத்தை கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல. இருந்தாலும் சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்ன உடனேவே அந்த பள்ளி நிர்வாகமானது அந்த ஆசிரியர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். காவல்துறையும் அந்த ஆசிரியரை கைது செய்திருக்கிறார்கள். இதை மீறி அந்த நிர்வாகத்தின் மேலே குறை சொல்கிறதுன்றது, அப்போது நிறைய பள்ளிகளில் நம்ம பார்த்துருக்கோம், பல அரசு பள்ளிகளில் நடந்திருக்கிறது. அரசு பள்ளிகளினுடைய ஆசிரியர்கள் தவறு செய்திருக்கிற அந்த ஆசிரியர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கு. அப்போ அது கல்வித்துறை அமைச்சர் அதுக்கு பொறுப்பேற்க முடியுமா, அல்லது அந்த கல்வித்துறை டைரக்டரோ அல்லது கல்வித்துறை செயலாளர் பொறுப்பேற்க முடியுமா? தவறு தவறு தான், இல்லை இல்லை தவறு தவறு. யாராக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அதற்காக ஸ்கூலை இழுத்து மூடுங்க, அந்த ஸ்கூலே சரியில்லைன்ட்டு ஒரு நிர்வாகத்தின் மேலே ஒரு தவறான குற்றச்சாட்டை, ஒரு என்னது ஒரு உள்நோக்கத்தோட சொல்கிறது தான் நம்ம கண்டிக்கணும். 5 வருடமாக வந்த உடனேவே எதுவுமே அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம், எந்த ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்டு பேரண்ட்ஸ்கிட்டருந்து யார்கிட்டையுமே போகலை. இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்த உடனேவே அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இது ஒன்று. இன்னும் சில நாம் வந்து இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறத தான் நான் பார்க்க முடியுது. இதில் எந்த பாரபட்சமற்ற விசாரணை இருக்கணும், குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். சார், இன்றைக்கி ஸ்டாலின் வந்து கோவை, ஈரோடு, திருப்பூர் போன்ற மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. ட்விட்டரில் வந்து கோபேக் ஸ்டாலின் பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, லேசர்வே ட்ரெண்டிங்ல இருக்கு. இது எப்படி பாருங்க? அதாவது பொதுமக்கள் அவர் வந்து கோவையை புறக்கணிக்கிறார் அப்படின்றத நினைக்கிறார்கள். ஏன் கோவைக்கு தேவையான தடுப்பூசிகள் இன்னைக்கு வரலுமே கொடுக்கல? இன்றைக்கு கேசஸ் அதிகமாக இருக்கிறது கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பூர், இந்த மாவட்டங்களில் அதிகமாக கேஸ் போயிட்டுருக்கிறது. அந்த மாவட்டங்களில் எப்படி சென்னையில் வந்து ஒரு மிக முக்கியமான அதிக முக்கியத்துவம் கொடுத்து இங்கே கொரோனாவை கட்டுப்படுத்தி இருக்கிறோம், அதே முக்கியத்துவம் ஏன் அங்கேயும் கொடுக்கல அப்படின்றது தான் கேள்வி. அங்கேயும் பல பேர் நேற்றுக்கு எதிர்கட்சி தலைவர்கள் கூட சுட்டி காட்டியிருக்கிறார், சேலத்தில் சரியான வசதிகள் இல்லை அப்படின்றது. அப்போ சேலம் மாதிரி ஊர்களை ஏன் புறக்கணிக்கணும் அப்படின்றது, கோவை மாதிரி ஊரை ஏன் புறக்கணிக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. அனைத்து பகுதிகளுக்கும் முறையான மருத்துவ வசதி, முறையான படுக்கை வசதி, ஆக்சிஜன், இப்போ போயிட்டு அங்கே போய் ஆக்சிஜன் பெட்டோட மருத்துவமனை திறந்துட்டு வந்துட்டாங்க, ஆனால் திறந்து வச்சதோடு சரி, அது இன்னும் பயன்பாட்டுக்கு வரல. ஸோ இது வந்து போர்க்கால சூழ்நிலை, அனைவரும் இணைந்து வேலை செய்யணுன்றது தான் ஒன்று. அதே போல் அனைத்து பகுதிக்கும் முறையான தடுப்பூசி போகணும், மருந்துகள் போகணும், அனைத்து பகுதிக்கும் போகணுன்றது தான். திமுக அரசு வந்து தன்னுடைய கொள்கையில் கொடுத்துருக்குறோம், அதனால் ஒன்றிய அரசு இதை கைவிடணும்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறார். ஒன்றிய அரசுன்னா எனக்கு என்னன்னு தெரியலைங்கப்பா. மத்திய அரசு தான் சார். மத்திய அரசுன்னு சொல்லுங்க. இல்லை, திமுக அறிக்கையில் அப்படிதான் குறிப்பிட்டிருக்கு, தமிழக அரசு குறிப்பிட்டிருக்கக்கூடிய, அதாவது மத்திய அரசாங்கம் ஏற்கனவே விவசாயிகளுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள்ன்றது நமக்கு எல்லாம் தெரியும். போன வாரம் கூட நான் டீட்டெயிலாக விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு மத்திய அரசாங்கம் உறுதுணையாக இருக்கிறது, கிட்டத்தட்ட 19 கோடி விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் விவசாய ஊக்கத்தொகை கொடுக்கப்படுகிறது, விவசாயிகள் மேம்பாடுக்காக உரமானியம் கிட்டத்தட்ட 1400 ரூபாய் உரமானியம் உயர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதே போல் விவசாய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவசாயத்தை மேம்படுத்துவது தான் இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கம். அதாவது ஒவ்வொரு விவசாயியும் என்ன சொன்னாங்க நமக்கு எல்லாம் தெரியும், தன்னுடைய விளைபொருளுக்கு நான் விளைவிக்கணும் அப்படின்றது தான் விவசாயிகளுடைய கோரிக்கை. அதை தான் விவசாய திருத்த சட்டங்கள் சொல்லுது.
அதை தான் விவசாயிகளும் எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து எந்த விவசாயம் இதை எதிர்க்கலை. அதை நம்ம பார்க்கணும். நீங்கள் தமிழக முதலமைச்சர் வந்து இதை ஆதரிக்கிறாருன்னு சொன்னீங்க. இப்போ தமிழக முதலமைச்சர் அதை எதிர்க்கிறார். முதலமைச்சர்கள் மாற்றப்பட்டாலும் முதலமைச்சர்கள் எதிர்க்கிறாங்க. அதாவது முதலமைச்சர் அது வேற முதலமைச்சர் இது வேற முதலமைச்சர் அவர் எதிர்க்கு. ஏன்னா நீங்கள் திரு ஸ்டாலின் பிரச்சாரங்கள் வந்து முதலமைச்சர்கள் முதலமைச்சரே ஆதரிக்கிறாரு, அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னீங்க. ஆமாம், ஆனால் இப்போ முதலமைச்சர் எதிர்க்கிறார் எப்படி எடுத்து. அதை தான் சொல்கிறேன், இது அரசியல் நோக்கத்தில். அதாவது விவசாயிகளுடைய நலனை பார்க்கணுங்க. நான் ஒவ்வொன்றும் சொல்கிறது, எந்த செக்டார் மக்களுக்கு அது நலன் பழிக்குது. தமிழ்நாட்டில் இந்த விவசாயியாவது போராடினாங்களா? விவசாயிகள் எடுத்தாங்களா இந்த வேளாண் திருப்பதி சட்டங்கள்லாம் எடுக்கணும்ன்ட்டு? எல்லா விவசாயிகளும் ஆதரவு கொடுத்தார்கள், அதனால் விவசாயிகள் வரவேற்கிறார்கள். அதை முதலமைச்சரும் வரவேற்கணுன்றதா. மேற்குவங்கத்தில் மம்தா பானர்ஜி தலைமைச்சர் ஏன் வீணா திரும்பப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சகோதரர்களை மேற்கு வங்காளத்தில் என்ன நடந்ததுன்றதை பார்ப்போம். மேற்கு வங்காளத்தில் தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய வன்முறையானது கட்டவிக்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தாக்கப்பட்டார்கள், சகோதரிகளை மானபங்கப்படுத்தினார்கள். இதில் முக்கியமாக நம்ம தமிழ்நாடு பத்திரிகையாளர், நம்ம எல்லோரும் முக்கியமாக, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அதில் அதிகமாக பாதித்தது பட்டியலின சகோதரர்கள். பட்டியலின சகோதரர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். ஏன் தமிழ்நாட்டிலேருந்து ஏதோதோ விஷயத்துக்கு குரல் கொடுப்பவர்கள் ஒரு பட்டியலின மக்கள் அதிகமாக தாக்கியவர்கள், பட்டியலின மக்கள் அதிகமாக படுகொலை செய்தார்கள், செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் இங்கே யாருமே குரல் கொடுக்கல என்பது ஒரு வேதனையான சம்பவமாக இருக்கிறது. அதே போல் மம்தா பானர்ஜி அவர்கள் எல்லா ஒரு அரசியலமைப்பு சட்டம், அரசியலமைப்பினுடைய உயர் அதிகாரி, அரசியலமைப்பினுடைய பிரதமர் என்பது உச்சகட்ட பொறுப்புள்ளவர். அவர் போகும்போது அந்த புரோட்டோக்கால், அரசாங்கத்தினுடைய புரோட்டோக்கால் என்னவோ அது அதை பாதுகாக்க வேண்டியது அந்த முதலமைச்சருடைய பொறுப்பு. அதை தவறும் பொழுது அது அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அதை எடுக்க தான். லட்சத்தீவில் இல்லை, லட்சத்தீவில் என்ன நடக்குதுன்னு நீங்களும் போய் பார்க்கல, நானும் போய் பார்க்கல. சர்ச்சைகளுக்கு நான் தான் சொன்னேன், இப்ப வெஸ்ட் பெங்கால்ல பட்டியலின சகோதரர்கள், பல சகோதரர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேசல, யாருமே பேசல. அதே நேரத்தில் லட்சத்தீவுல ஆயுத கடத்தல் நடந்திருக்கிறது, அதை பத்தி நம்ம யாரும் பேசல. கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு மேல போதைப் பொருட்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறது, அதை பற்றி நம்ம இன்னும் யாரும் பேசல. இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பு என்னன்றதையும் பேசணும், அங்கே என்ன நடக்குதுன்றதையும் பார்க்கணும். அரசாங்கம் தேசத்தினுடைய பாதுகாப்பை மையமாக கொண்டுதான் அங்கே சில சட்டங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.